விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் போர்க்கொடி தூக்கியவர் பூலித்தேவன்தான் என்று வரலாற்று பக்கங்கள் கூறியுள்ளன. இருப்பினும் சில வரலாற்று அறிஞர்கள் கான்சாஹிப்தான் என்று கூறியுள்ளனர். ஆனால் இவ்விருவர்களுக்கு முன்பே முதன் முதலில் தமிழகத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் வீரர் அழகு முத்து கோன் சேர்வை ஆவார். அவரை பற்றி அறிந்து கொள்வோம், வாருங்கள். ஆங்கிலேயர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் 248 பேரை கைகளை கட்டியும் மற்றும் 7 நபர்களை கைகளை கட்டி பீரங்கியின் முன்பு நிறுத்தியிருந்தார்கள். அவ்வாறு கைகளை கட்டி பீரங்கியின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 நபர்களுக்கு நடுவே நின்றிருந்தவர்தான் வீரர் அழகு முத்து கோன் சேர்வை. அச்சமயத்தில் ஆங்கிலேயர் சார்பாக வரி வசூலிக்கும் பொறுப்பை யூசுப் கான் ஏற்றிருந்தார். அப்பொழுது பீரங்கியின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வீரர் அழகு முத்து கோனை பார்த்து யூசுப் கான் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த முடியுமா முடியாதா என்று கேட்டார். ஆனால் அழகு முத்து கோன் எவ்வித தயக்கமுமின்றி முடியாது என்று பதிலளித்தார். அதற்கு யூசுப் கான், முடியாது என்றால் உங்களுடைய வீரர்கள் 248 பேரையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். அதற்கு வீரர் அழகு முத்து கோன், உன்னால் முடிந்தால் செய்து கொள், வெள்ளையனுக்கெல்லாம் அடிபணிந்து செல்ல முடியாது என்று வீரமாக கூறினார். கோபமடைந்த யூசுப் கான் ஆங்கிலேய படை வீரர்களுக்கு அந்த 248 படை வீரர்களின் வலது கையை துண்டிக்குமாறு உத்தரவிட்டார். அதன் விளைவாக 248 வீரர்களுமே கைகள் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் வீரர் அழகு முத்து கோனுக்கு இருபுறமும் இருந்த படைத்தளபதிகளுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் வீரர் அழகு முத்து கோன் மனம் தளரவில்லை. சிறிது நேரம் கழித்து வீரர் அழகு முத்து கோனை பார்த்து யூசுப் கான், கடைசியாக கேட்கிறேன், ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த முடியுமா முடியாதா என்று கேட்டார். ஆனால் வீரர் அழகு முத்து கோன் ஹ என்று சிரித்துவிட்டு, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, எவனுக்கும் அடிமையாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று கூறினார். அவ்வளவுதான் கடும் கோபம் கொண்ட யூசுப் கான் தங்களது பீரங்கியை இயக்குமாறு ஆங்கிலேய படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார். உடனே பீரங்கி இயக்கப்பட்டு குண்டுகள் தமிழக வீரர்களை நோக்கி பாய்ந்தன. இதன் விளைவாக பீரங்கியின் முன்பு கட்டியிருந்த 7 வீரர்களின் உடல்களும் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டன. இச்சம்பவத்தின் பின்னரே தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சி வெடித்தது. அதுவரை ஆங்கிலேயருக்கு சாதகமாக செயல்பட்ட கான்சாஹிப் ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அதன் பின்னரே பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், பெரிய மருது, சின்ன மருது ஆகியோர் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு காரணமே முதன் முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக வரி செலுத்த மாட்டேன் என்று கூறிய வீரர் அழகு முத்து கோன் தனது உயிரை ஆங்கிலேய பீரங்கி குண்டுகளுக்கு இரையாக்கியதுதான். வீரர் அழகு முத்து கோன் 1728 ஆண்டு கட்டாளங்குள மன்னர் அழகு முத்து கோன் என்பவருக்கு மகனாக பிறந்தார். இவரது தாயாரின் பெயர் அழகுமுத்தம்மாள். அழகு முத்து கோன் என்பது இவர்களின் குடும்ப பெயர். நீண்ட தலைமுறைகளாக இந்த பெயர் இவர்களின் குடும்பத்திற்கு இருந்து வருகிறது. தமிழக வரலாற்றில் விடுதலை போராட்டத்தின் முதல் வீரராக இருந்த வீரர் அழகு முத்து கோனுக்கு ஒரு தம்பியும் இருந்தார். அவரை சின்ன அழகு முத்து கோன் என்றும் அழைப்பார்கள். வீரர் அழகு முத்து கோனின் தந்தை அழகு முத்து கோன் அவர்களும், அதாவது கட்டாளங்குள மன்னர் அழகு முத்து கோனும் எட்டயாபுர மன்னர் ஜெகவீரரும் சிறந்த நண்பர்களாக இருந்து வந்தார்கள். ஆகவே வீரர் பெரிய அழகு முத்து கோன் எட்டயபுர மன்னர் படைத்தளபதிகளில் ஒருவராக பணியாற்றினார்.
இவரது தந்தை 1750 அனுமந்தகுடி என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் உயிர் துறந்தார். ஆகவே 1750 வீரர் பெரிய அழகுமுத்துக்கோன் கட்டாளங்குளம் மன்னராக முடிசூட்டி கொண்டார். இவர் படைத்தளபதியாக இருந்தபோது எட்டயபுர மன்னர் ஜெகவீரரை ஆங்கிலேயருக்கு கப்பம் செலுத்துவதை தவிர்க்குமாறு சொன்னார். எனவே எட்டயபுரம் மன்னர் கப்பம் செலுத்த மறுத்ததால் ஆங்கிலேயரின் படை எட்டயபுரத்தை தாக்கியது. இதன் விளைவாக எட்டயபுர மன்னர் ஜெகவீரர் கட்டாளகுல மன்னரிடம் தஞ்சம் புகுந்தார். பின்பு சிறிது நாட்கள் கழித்து ஆங்கிலேயரின் படை எட்டயபுரத்தை விட்டு சென்றதும் ஜெகவீரர் மீண்டும் அரியணையில் அமர்ந்தார். இது நடந்து சில நாட்களிலேயே கட்டாளங்குள மன்னர் அழகுமுத்துக்கோன் இறக்கவே அவரது மூத்த மகனான வீரர் பெரிய அழகுமுத்துக்கோன் பதவியேற்றுக் கொண்டார். இவரும் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்துவதை விரும்பவில்லை. ஆகவே ஆங்கிலேயர்கள் கான்சாஹிப் என்பவரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தது. வீரர் அழகுமுத்துக்கோன் தன் படைகளை பெத்தநாயக்கனூர் என்னும் கோட்டையில் திரட்டியிருந்தார். மறுநாள் காலை ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்ய திட்டமிட்டிருந்த அவர் அன்று இரவு தன் படைகளை ஓய்வெடுக்கச் சொன்னார். இதனை எப்படியோ அறிந்து கொண்ட ஜெனரல் கான்சாஹிப் இரவோடு இரவாக அக்கோட்டையை தாக்கினார். எதிர்பாராத விதமாக பெத்தநாயக்கனூர் கோட்டை தாக்கப்பட்டதால் அங்கிருந்த 248 வீரர்களும் 6 படைத்தளபதிகளும் வீரர் அழகுமுத்துக்கோன் சேர்வையும் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு ஆங்கிலேய படைகளால் கைது செய்யப்பட்டனர். போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே போரை நிறுத்தும் வண்ணமாக ஆங்கிலேய படை வீரர்கள் வீரர் அழகுமுத்துக்கோனின் வலதுகாலில் சுட்டனர். ஆனால் அதை வீரர் அழகுமுத்துக்கோன் ஒரு துச்சமாக கருதி மேலும் 3 மணி நேரம் தொடர்ந்து ஆங்கிலேயரை தாக்கினார். அதன் பிறகே இப்பதிவின் துவக்கத்தில் நாம் பார்த்த அத்தகைய கொடூர சம்பவங்கள் நடைபெற்றன. அதாவது 248 வீரர்களும் கைகள் துண்டிக்கப்பட்டதால் வலியால் உயிரை விட்டனர். பீரங்கியின் முன்பு கட்டப்பட்டிருந்த 6 படைத்தளபதிகளும் வீரர் அழகுமுத்துக்கோனும் கொல்லப்பட்டனர். 1759 வீரர் அழகுமுத்துக்கோன் ஜெனரல் கான்சாஹிப் என்பவரால் கொல்லப்பட்டார். வீரர் அழகுமுத்துக்கோன் சேர்வைக்காரர் என்றும் அழைக்கப்பட்டார். ஆகவே பல்வேறு சாதியினர் இவர் தங்கள் சாதியை சார்ந்தவர் என்றும் கூறினார்கள். சேர்வைக்காரர் என்பது சிறந்த படைத்தளபதிகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு பட்டம் என்றும் சில வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அவர் எந்த சாதியாக இருந்தாலும் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் போராடிய தமிழன் என்று ஒட்டுமொத்த சாதியினரும் பெருமை கொள்ள வேண்டும். சேர்வைக்காரர் என்று பட்டம் பெறுவதற்கு ஒருவர் வாள்வீச்சு, மையுத்தம், காளையடக்குதல் போன்ற அத்தனை போட்டிகளிலும் பங்கேற்று சிறப்பான இடத்தை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறாக அத்தனை போட்டிகளிலும் பங்கேற்று சிறப்பான இடத்தை பிடித்தவர்தான் வீரர் அழகுமுத்துக்கோன். எனவே அவர் அழகுமுத்துக்கோன் சேர்வை என்றும் அழைக்கப்படுகிறார். வீரர் கான்சாஹிப் பற்றி தமிழர் பலரும் அறிந்திருக்கவில்லை. கான்சாஹிப் பற்றி நடிகர் கமலஹாசன் ஒரு விழாவில் பேசியதும் பெருமளவில் பலரும் பேசத் தொடங்கினார்கள். அதேபோல் வீரர் அழகுமுத்துக்கோனை பற்றி அறிவதற்கு சில சம்பவங்கள் காரணமாய் அமைந்தன. 1959 இயக்குனர் பந்தலு இயக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் படம் தமிழில் வெளிவந்தது. இப்படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுக்கும் எட்டப்பன் என்பவர் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இதன் விளைவாக எட்டப்பன் ஆட்சி செய்த எட்டயபுரமும் தவறாகவே சித்தரிக்கப்பட்டிருந்தது. இதனைக் கண்டு மனம் வருந்திய அப்போதைய எட்டயபுர சமஸ்தான மன்னர் தமிழகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களை அழைத்து இத்தகைய இழிவை சரி செய்யுமாறும் எட்டயபுரத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளுமாறும் கவிஞர்களுக்கு ஊக்கமளித்தார். இதன் விளைவாகவே அக்கவிஞர்கள் எட்டயபுர புத்தகச்சாலையை ஆய்வு செய்வதற்காக திறந்துவிடும்படி கூறினார்கள். அவரும் அதற்கு இசைவு அளித்தார். சிறப்பான முறையில் நடைபெற்ற ஆய்வில் 1878 எழுதிய வம்சமணி தீவியை என்ற நூலும் 1890
எழுதிய எட்டயபுரம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் என்னும் நூலும் இருந்ததாகவும், இந்த புத்தகங்களில் ஜெகவீர பாண்டியர் எட்டயபுர ஆட்சியாளராக இருந்தபோது அவருக்கு படைத்தளபதியாக வீரர் அழகு முத்துக்கோன் இருந்ததாகவும், அவர் இல்லையென்றால் ஜெகவீர பாண்டியர் சிறப்பாக ஆட்சி செய்திருக்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி ஒருநாள் தினமணி நாளிதழில் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் என்ற பகுதியின் கீழ் வெளிவந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இவற்றை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட பல வரலாற்று அறிஞர்கள் வீரர் அழகு முத்துக்கோன் பற்றிய செய்திகளை வெளிக்கொண்டு வந்தனர். 1996 அமைச்சர் ராஜகண்ணப்பன் முயற்சியில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் முன்பு அமைக்கப்பட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் சிலையை அதே ஆண்டில் அப்போதைய முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார். அந்நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் வீரர் அழகு முத்துக்கோனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் கூறினார். அதன்படி வீரர் அழகு முத்துக்கோனுக்கென்றே ஒரு மணிமண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. வீரர் அழகு முத்துக்கோனின் வரலாற்றை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்திய விடுதலை வரலாற்றில் தமிழக வரலாற்று பக்கங்களில் வீரர் அழகு முத்துக்கோனின் தியாகம்தான் முதலில் இடம்பெற வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்த்த வேண்டும். வீரர் அழகு முத்துக்கோனின் வரலாற்றில் எதிரியாக இருந்த கான்சாகிப் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுப்பவர்களையெல்லாம் தனது பீரங்கி குண்டுகளாலும் வாளாலும் பணிய வைத்த கான்சாகிப் எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக மாறினார் என்பதை அடுத்த வரலாற்று பதிவில் காண்போம். நன்றி.